லிஸ்ட்ல அவர் பேருக்கு பதிலா அவங்களுடைய உச்ச தோழனான வேறொருத்தருடைய பெயர் இருக்கு. ஏன்னா அவரை தூக்கி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கோச்சிட்ட போய் கேட்குறாரு, நீ நல்லா தான்ப்பா விளையாடுற, ஆனால் இந்த ஒரு டூர்னமெண்ட்டுக்கு கொஞ்சம் ஹைட்டு கூடுதலான மனுஷங்க நமக்கு தேவைப்படுறாங்க, விளையாட்டு வீரர்கள் தேவைப்படுறாங்க, உனக்கு 4 இன்ச் ஹைட்டு குறவாக இருக்குது, அதனால் உன்னை நம்ம ஏற்றுக்கிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு வழியே இல்லையா கோச் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்ணீர் மல்க கேட்குறார் மைக்கேல் ஜோர்டன் அவர்கள். இல்லைப்பா, வேறு வழியே கிடையாது, இதுதான் நம்முடைய ஸ்கூல் டெசிஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு வரார் மைக்கேல் ஜோர்டன் அவர்கள். ஏன்னா பெரிய கனவு, பெருசுனா சாதாரண பெரிய கனவு கிடையாது. அப்பா அம்மா தோழர் தோழிகள் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க, நான் வந்து இந்த எங்கள் ஸ்கூல் லெவலில் பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு டூர்னமெண்ட்டில் விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கனவை அவங்கள சுற்றி இருக்கவங்கக்கிட்ட விதைச்சிட்டார் இந்த மைக்கேல் ஜோர்டன் அவர்கள். அந்த கனவு இப்படிங்கிறதுக்கு முன்னாடி கலைந்து விட்டது அப்படின்னு சொல்லி எப்படி அவரால் சொல்ல முடியும்? வீட்டுக்கு வந்த மனுஷன் டோரை பூட்டுறாரு, அழுகிறார் அழுகிறார், ஒரு மணி நேரம் எத்தனை மணி நேரம் அழுதாரெலாம் தெரியாது, அழுதுகிட்டே இருக்காரு.